வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியில வித்தியாசமான இரண்டு தகவல்களை பார்க்க போறீங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முதலாவதாக, 8000 பேருக்கு கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக தண்ணீரை செலுத்திய நர்ஸ், அதிர வைக்கும் சம்பவம். வாங்க பார்க்கலாம். கொரோனாவுக்கு தடுப்பூசி செலுத்தும் நர்ஸ் தனக்கு தடுப்பூசி மீது நம்பிக்கை இல்லாததால் 8000 பேருக்கு தடுப்பூசிக்கு பதிலாக தண்ணீரை செலுத்தியிருக்கிறார். கொரோனாவிற்கு தடுப்பூசி போடும் பணி உலகம் முழுவதிலும் தீவிரமாக நடந்து வருகிறது. உலகம் முழுவதிலும் பலர் கொரோனா தடுப்பூசியை போட்டு வருகின்றனர். சிலருக்கு தடுப்பூசி மீது நம்பிக்கை இல்லை, அதனால் அவர்கள் தடுப்பூசி போட மாட்டோம் என இருக்கின்றனர். அது அவர்களின் விருப்பம் என எல்லா நாட்டு அரசும் தெரிவித்துவிட்டது. ஆனால் சமீபத்தில் ஒரு சம்பவம் அதிர வைத்திருக்கிறது. ஒரு நர்ஸ் தனக்கு கொரோனா தடுப்பூசி மீது நம்பிக்கை இல்லாததால் மற்றவர்களுக்கும் அதை போட மறுத்து அவர் செய்த காரியம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஜெர்மனியில் உள்ள பிரைசியா என்ற பகுதியில் அந்நாட்டு அரசு கொரோனா தடுப்பூசி போடும் மையத்தை அமைத்திருந்தது. அங்கு பணியாற்றிய நர்ஸ் ஒருவருக்கு கொரோனா தடுப்பூசி மீது நம்பிக்கை இல்லை, அதனால் அவர் அங்கு தடுப்பூசி போட வந்தவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக செலன் செல்யூஷன் எனப்படும் எந்த தீங்கும் ஏற்படாத, அதே நேரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தாத மருந்தை ஊசியில் எடுத்து செலுத்தியுள்ளார். இவர் செய்த இந்த செயலை டெக்ராஸ் அமைப்பு தான் சந்தேகப்பட்டு கண்டுபிடித்து இருந்தது. குறிப்பிடப்பட்ட அந்த மையத்தில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லை. மற்ற இடங்களில் தடுப்பூசி போட்டால் காய்ச்சல், தலைவலி போன்ற பக்க விளைவுகள் வந்த நிலையில் இங்கு ஊசி போட்டவர்களுக்கு மட்டும் பக்க விளைவுகள் எதுவுமே ஏற்படவில்லை என்பதற்கான காரணத்தை ஆய்வு செய்த போதுதான் இங்கு கொரோனா தடுப்பூசியே போடப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் பின்புதான் இந்த விவகாரம் வெளிவந்து இதையடுத்து அந்த நர்ஸ் மீது அந்நாட்டு போலீஸ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நர்ஸ் சுமார் 8600 பேருக்கு இவ்வாறாக தடுப்பூசி போட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் அவரிடம் இது பற்றிய விசாரணைகளை ஆரம்பித்து இருக்கின்றனர். மேலும் கொரோனா தடுப்பூசி என நினைத்து சைலன் செல்யூஷனை செலுத்தி கொண்ட 8600 பேரையும் அழைத்து அவர்களுக்கு மீண்டும் கொரோனா தடுப்பூசி போட அந்நாட்டு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரு நர்ஸ் மற்றவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக வேறொரு ஊசியை போட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது இப்படி இருக்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம் வாங்க. கோவில் வளாகத்தில் பெண்ணின் முடியை இழுத்து அடித்த பூசாரி, வைரல் வீடியோ. என்ன ஆச்சு வாங்க பார்க்கலாம். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா கோயில்ல ஒரு பிரச்சனை இருந்ததாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஒரு பெண்ணுக்கு நடைபெற்று இருக்கிறது. கோவிலில் தரிசனம் செய்ய வந்த பெண்ணின் முடியை இழுத்து பிடித்து பூசாரி தாக்கிய காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி உள்ளது. வீடியோ வைரலானதை அடுத்து பூசாரி மீது கோவில் கமிட்டி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பொது இடத்தில் பெண்ணை தாக்கிய பூசாரிக்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. பக்தர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ள இந்த சம்பவம் பீகாரில் நடைபெற்றுள்ளது. தர்பாங்காவில் மிகவும் புகழ்பெற்ற மா ஷம்யா மாய் கோயிலில் வளாகத்தில் தான் பூசாரி ஒருவர் பெண்ணை அடிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. பெண்ணை பூசாரி பலமாக தாக்கிய காட்சியை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னதாக நடந்ததாக கூறப்படுகிறது. கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த பெண் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் இது கொரோனா காலம் என்பதால் கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் பூசாரிக்கும் பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்து உள்ளது. இதனால் கோபமடைந்த பூசாரி பெண்ணின் முடியை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் கமிட்டி பூசாரியிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இந்த வீடியோவில் இருக்கும் இந்த பெண் யார் என்று இதுவரை அடையாளம் தெரியவில்லை. இது தொடர்பாக எந்த வழக்கும் பதிவு செய்யப்படாத நிலையில் வீடியோ வைரலாகி உள்ளது. இதையடுத்து பல கேள்விகள் சம்பந்தப்பட்ட பூசாரி தொடர்பாக எழுந்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது வரை கோவில் கமிட்டி பூசாரியை நீக்கியுள்ளது. இதனால் இந்த சம்பவத்தில் இருந்து பூசாரியை பாதுகாக்க கோவில் கமிட்டி முயற்சி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. என்னவாக இருந்தாலும் பொது இடத்தில் பெண்ணை அடித்தது பூசாரியின் தப்பு எனவும் பலர் பேசி வருகிறார்கள். என்ன நண்பர்களே, இந்த 2 காணொளி பற்றிய உங்கள் கருத்து என கீழே பதிவு செய்யுங்க. நல்ல காணொளிகளை பார்க்கணும் அப்படின்னா டியூப் தமிழோடு தொடர்ந்து இணைந்திருங்க.